இன்னைக்கு நம்ம பீட் பாக்ஸ் சவுண்ட் த்ரோ கிக் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷோ பிபிஎக்ஸ். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஹவ் டு பீட் பாக்ஸ் தி சவுண்ட் த்ரோ கிக். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சவுண்ட் தான், ஒரே ஒரு ஸ்டெப் தான் இதுக்கு நம்ம தேவைப்பட போகுது. ஸோ வாங்க குயிக்காக இந்த சவுண்டை கற்றுக்கலாம். ஓகே, த்ரோட் கிக் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் த்ரோட் கிக் சவுண்ட். இந்த சவுண்ட் முழுக்க முழுக்க நம்ம த்ரோட்டில் மட்டுமே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா சவுண்ட்ஸுமே வெளியில் நம்ம லிபரேட் பண்ணுற ஒரு சவுண்டாக தான் இருக்கும். பட் இந்த சவுண்ட் முழுக்க முழுக்க த்ரோட் உள்ளே தான் இருப்போது, வாய்ப்பு உள்ளே தான் இந்த சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு ஸ்டெப் தான், சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம த்ரோட்டை வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறோங்க, அவ்வளோதான். இந்த சவுண்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு கிக் ட்ரம் சவுண்டாக இது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எப்படின்னு நான் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த ஒரு இடத்துல தான் இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் நிறைய பேருக்கு இந்த சவுண்ட் ஸ்டார்டிங் கற்றுக்கும் போது அந்த ஸ்ட்ரைக் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை சரியாக ஸ்ட்ரைக் ஆகாமல் இருக்கலாம். பட் ஒன்ஸ் அந்த டெக்னிக் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக அந்த சவுண்டு வர்றதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சவுண்ட் இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சவுண்ட். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ண மேபி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இவ்வளோ தான் இந்த சவுண்ட். நார்மலாக இந்த சவுண்டுக்கும் மற்ற அந்த கிக் ட்ரம்க்குமே இன்னொரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஆல்ரெடி ஒரு மிக்ஸ் மாஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு சாங்கில் வர ஒரு பீட் சவுண்டாக இது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலையோ இல்லை இந்த நேரில் கேட்கும்போது சவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கேட்கும். ஏன்னா இந்த சவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளேருந்து வரதுனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் கேட்கும். இது அந்தளவுக்கு ஒரு பஞ்சாக கொடுத்தாலும் வெளியில் அந்தளவுக்கு கேட்காது. இதே நீங்கள் இது வந்து ஒரு ஸ்டேஜில் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது கவர் சாங்ஸ்க்காக சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சவுண்டாகவே இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ஓகே, இந்த த்ரோட் கிக் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியானது தான், ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான். லைக் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பஞ்ச் தான், த்ரோட்டில் ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த மொத்த சவுண்டுமே. ஸோ நல்லா இதுக்கப்புறம் ஒரு ஒன்ஸ் டெக்னிக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சவுண்ட் எப்படி ஏற்றணுன்றதை பாருங்க. இந்த பீட்டை வந்து நார்மலாக ஒரு பேட்டர்னாக போடணுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் அதே அந்த பீட்டி கேட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கிக் ட்ரம் பதில் இந்த த்ரோட் கிக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ரைட்? ஓகே கைஸ், இந்த சவுண்ட் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 week தான் ஆகும். ஏன்னா இந்த சவுண்டோட டெக்னிக் கண்டுபிடிக்க ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், பட் ஒரு ஒரிஜினாலிட்டியை நீங்கள் கொண்டு வரதுக்கு தான் இந்த டைம் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 1 to 2 weeks தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சவுண்டை ஈஸியாகவே நீங்கள் ஒரு பேட்டர்ன்ஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ த்ரோட் கிக் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு எலாபரேட்டடாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலனா சொல்லுங்கள். இன்டெப்தாக நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட கூட நான் ஹெல்ப் பண்ண ரெடியாகவே இருக்கேன். என்னோட சேனல் த்ரோட் கிக் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பிகினர் லெவல் சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக கம்பேர் பண்ணி நான் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன், இல்லை மேலே கூட உங்களுக்கு இந்த லேபிள்ஸில் வந்திருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போய் பார்த்துக்கோங்க, பிகினர் லெவல் சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களை நீங்களே ஒரு பீட் பாக்ஸராக ஆயிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு புரியல அந்த மாதிரி புரியலன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்காக நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள், இல்லை என்னோட இன்ஸ்டா ஐடி போயிட்டு அங்கே வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ண ரெடியாகவே இருக்கேன். என்னோட இன்ஸ்டா ஐடி, என்னோட பிளேலிஸ்ட், என்னோட வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதோட நான் கிளம்புறேன். ஃபர்தராக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒரு டியூட்டல் வீடியோஸ் அண்ட் பீட் பாக்ஸ் மியூசிக்ஸோட நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் கேஷோ பிபிஎக்ஸ் சைனிங் ஆஃப். பீஸ் அவுட், ஸ்டே சேஃப் கைஸ்.